ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய மன்னர் இறப்பிற்கு பிறகு பல்வேறு வெளிநாட்டவர்கள் அவர்களுடைய இரங்கல் செய்தியை தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய தமிழகத்தில் பூதமங்கலம் சார்பாக ஒரு மிகப்பெரிய போஸ்டர் வந்து வைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய அந்த குவைத் மன்னர் இறப்பிற்கு இரங்கல் செய்தி தெரிவித்து நம்முடைய இந்தியாவுமே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. ஒரு நாள் முழுவதும் இரங்கலை இந்தியா கடைபிடிக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்தியா சார்பாக ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் வந்து நேரடியாக குவைத் மன்னர் அடுத்த மன்னராக பதவியேற்கக்கூடிய மிஷல் அல் அஹமது அல் அவர்களை சந்தித்து இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. நாளைக்கு நம்முடைய புதிய மன்னர் வந்து பதவியேற்பு நிகழ்ச்சி குவைத்தில் நடக்க போகுது. நிறைய விஷயங்களுக்கு குவைத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கு. என்னென்னலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத் மன்னர் இறப்பிற்காக 40 நாட்கள் குவைத்தில் துக்கம் அனுசரிக்கப்படும் அப்படின்ட்டு குவைத் அரசு சொல்லியிருக்காங்க. இதனால் குவைத்தில் எந்த ஒரு ஆடம்பர நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் வந்து இந்த 40 நாட்களில் நடத்தப்படாது, வெளிப்படையாக நடத்தப்படக்கூடாது. அதுதான் வந்து இந்த தடை. அதே போல் குவைத்தினுடைய பல்வேறு நிறுவனங்கள் வந்து 3 நாட்கள் விடுமுறை விட்டிருந்தாங்க. குவைத்தினுடைய இந்தியன் எம்பசியுமே பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் விடுமுறை விட்டிருந்தாங்க. எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸும் வந்து நடக்காது அப்படின்ட்டு. நாளையிலேருந்து எல்லாமே ரெகுலர் வேலை வந்து ஆரம்பமாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல குவைத்தினுடைய புதிய மன்னராக ஷேக் மிஷல் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் நாளைக்கு பதவியேற்க இருக்காங்க. அதிகாலை 10 மணி அளவில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி குவைத்தினுடைய பார்லிமெண்ட்டில் நடக்கும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல குவைத்தில் அடுத்த மன்னராக அதாவது க்ரௌன் பிரின்ஸ்னு சொல்லக்கூடிய இளவரசர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பும் நம்முடைய புதிய மன்னருக்கு வந்து இருக்கும். அது சம்பந்தமான ஆலோசனைகளும் நாளைக்கு நடக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. பல்வேறு வெளிநாட்டவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கு. நம்முடைய தமிழகத்திலையுமே நிறைய நபர்கள் குவைத்தில் வந்து இருக்காங்க. நிறைய உயர் பதவிகளில் கூட நம்முடைய தமிழகர்கள் வந்து இருக்கிறாங்க. பூதமங்கலம் சார்பாக நம்முடைய மன்னர் இறப்பிற்கு இரங்கல் செய்திய மிகப்பெரிய அளவில் ஒரு போஸ்டர் ஒட்டி தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஊரினுடைய ஜமாத்தார்கள் குவைத்தில் இருந்துட்டு போன நபர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த போஸ்டரை ஒட்டியிருக்காங்க. அவர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதேபோல் குவைத்திற்கு பல்வேறு நாடுகளிலிருந்து குவைத்தினுடைய அந்த அல்சபா ஃபேமிலியை பார்ப்பதற்கும் குவைத்தில் இறந்த மன்னரினுடைய ஃபேமிலிக்கு இரங்கல் செய்தியை தெரிவிப்பதற்கும் பல நாட்டு உலக தலைவர்கள் நேரடியாகவே வந்து இறங்கி அவர்களுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய இந்தியா சார்பாக ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்தியாவிற்கு வந்து அவர்களுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு குவைத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் முடிந்த வரைக்கும் 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படக்கூடிய இந்த நாட்களில் தேவையற்ற செயல்களை செய்து அதை வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பகிர வேணாம். முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. புதிதாக மன்னராக பதவியேற்றக்கூடிய ஷேக் மிஷல் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.